श्री वीतरागाय नमः। जैन भारतम् तोडरियन 36। वनकम भव्यर्गले, नेत्रिये तोडरिले युधिष्ठिरन अदावदे धर्मन तनद तंबी वीमन पेसिय मोळिगळै केट्टु பிரஜைகளுக்கு துயர் ஏற்படுகிற நேரத்திலே அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மன்னருக்கு இல்லையா? இப்படியான கேள்விகளாலே அவன் துளைத்தெடுத்த போது தர்மன், நானே போகிறேன், நீ கூறுகின்ற வார்த்தையிலே கூட நியாயம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறான். தான் அபராஜித மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு அந்த கங்கை நீரினில் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவன் அந்த மடிவிற்குள்ளே பாய முனைகிறான். அப்போது வீமன் அந்த நேரத்திலே அவனை தடுத்து நிறுத்தி அந்த துண்டிகா தேவதைக்கு இரையாகுவதற்கு அவன் மாய்கிறான், அந்த மடுவிலே பாய்கிறான். பகவர்களே, இப்போது தர்மன் அந்த படைகளைகிறான், ஆனால் வீமன் துண்டிகா தேவதைக்கு யாராவது ஒருவர் மடிந்தால்தான், அந்த துண்டிகா தேவதைக்கு இரையானால்தான் அந்த படகு அந்த மடுவினின்றும் விடுவிக்கப்பட்டு அது தொடர்ந்து செல்லும். அதான நிபந்தனை, அது வந்து அந்த கண்டிஷன். அதுக்காக அவன் விழுந்துட்டான். இப்போது நீரிலே பாய்ந்த வீமனினுடைய நிலையை பார்ப்போமா? அதற்கு முன்பு இந்த அபராஜித மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் தர்மன் என்று சொல்லியிருக்கிறேன். திருவரப்பாவலர் அவர்கள் எழுதிய ஜெயின பாரதத்தை பக்கம் பக்கமாக படித்துக் கொண்டே போவதினாலே என்ன பயன்? அது என்ன அபராஜித மந்திரம்? அதை பற்றி சற்று கூறினால்தான் அது எல்லோரும் விளங்கப்பெறும், எல்லோருக்கும் விளங்கப்பெறும். இந்த அபராஜித மந்திரம் என்பது தனி சிறப்புடைய அல்லது தனித்துவம் உடைய நமோக்கார மந்திரத்தினுடைய பரிணாமம் என்று கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அந்த மந்திரத்துக்கு. அந்த நாளில் அந்த மாதிரி அறிவார்ந்த ஆச்சாரியர்கள் அந்த மந்திரத்தை நமக்காக படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். யாரும் அதை அவ்வளவாக உச்சரிப்பது இல்லை. ஏனென்றால் அது பீஜாட்சர மந்திரங்களாலே பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு மந்திரம். இந்த மந்திரங்களின் உச்சரிப்பிலே பிழை ஏற்பட்டால் கூட அது வாழ்விலே களங்கத்தை ஏற்படுத்திவிடும். இதுதான் மந்திரஹீனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உச்சரிப்பிலே குறைபாடுகள் வராதவாறு அது முறையாக உச்சரிக்க வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஓம் நமோ பயவதோ வட்டமானஸ ரிஷஹஸ
சக்கம் ஜலம் தம் கஜஹி ஆயாசம் பாயாளம் லோயானம் பூயானம் ஜயேவா விவாதேவா ரணாங்கனேவா ராயங்கனேவா தம்பனேவா மோகனேவா சவ்வஜீவசத்தானும் அபராஜிதோ மம பவது ரக்க ரக்க ஸ்வாஹா. மீண்டும் ஒரு முறை பவ்யர்களுக்காக ஓம் நமோ பயவதோ வட்டமானஸ ரிசஹஸ ஜஸ சக்கமஹம் ஜலம் தம் கச்சயி ஆயாசம் பாயாளம் லோயானம் பூயானம் ஜயேவா விவாதேவா ரணாங்கனேவா ராயங்கனேவா தம்பனேவா மோகனேவா சவ்வஜீவசத்தானம் அபராஜிதோ மம பவது ரக்க ரக்க ஸ்வாஹா. பவியர்களே, பீஜாட்சர மந்திரங்களாலே பின்னி பிணைக்கப்பட்டு கலந்து உரியற்றப்பட்ட சிறப்புமிக்க மந்திரம் என்பதினாலே இதுக்கு அந்த தனித்துவம் உடைய மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இது வந்து உச்சரிப்பிலே பிழை வரக்கூடாது அப்படின்றதுதான் பிரதானமான ஒரு விஷயம். இது வர்த்தமான மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது, அல்லது அபராஜித மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க பார்த்தீங்கன்னா நமோ பயவத்தே அப்படின்னா பகவத்தே பகவனே அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வருது. வட்டமானச ரிஷஹஸ அப்படின்னா வர்த்தமானிலேருந்து ரிஷப தீர்த்தங்கிற வரை, அதெல்லாம் ரிஷபம் அப்படின்றது தானே முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்பட்டு வருகிறது. அதனால நம்ம கூட நிறைய காவியங்களில் படித்திருக்கிறோம், ரிஷபாதி வர்த்தமான தீர்த்தங்கரர் வரையிலன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி 24 பேரையுமே சேர்த்து வணங்குற மாதிரி தான். சக்கம் ஜலம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து ஜலம் ஒரு நீர்த்தேக்கம், நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய நீரானது எவ்வாறு நீராவியாகி இந்த பிரபஞ்சம் முழுதும் அது வந்து பரவி செல்கிறதோ, ஜலம் நீராவியாகி என்ன பண்ணுது, ஆகாயத்தை நோக்கி போகிறது. ஆயாசம் அது ஆகாயத்தை நோக்கியும் செல்கிறது. அப்போ பாயாளம் அது சொன்னாக்கா பாதாளத்தை நோக்கியும் செல்கிறது. லோயானம் அப்படி சொன்னாக்கா உலகம், லோகம், இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் அந்த நீரானது ஆவியாகி அது தன்னிச்சையாக செல்லு சென்று கொண்டிருக்கிறது, எல்லா இடத்தையும் அடைகிறது. அப்புறம் பூயானம்னு சொன்னால் இப்போ பிற பொருள்கள், பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பிற பொருள்கள், அதாவது தாவரங்கள் எடுத்துக்கோங்களேன்,
தாவரங்களுக்கும் அது சென்று சேர்கிறது. அப்படி சேரக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த பொருள் வந்து இங்கே ரணாங்கனேவா விவாதேவா சொல்றாங்க. நான் விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிற போது, அதுக்கு பிறகு ரணாங்கனேவா, நான் வந்து ரணபூமியிலே நான் ஏதேனும் செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், அப்படிப்பட்ட இடத்திலேயும் ராயங்கனேவா, நான் அரசியலிலே ஏதேனும் அந்த பொருள்கள் பற்றி நான் விவாதத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட, தம்பனேவா, நான் போரிலேயே போர் புரிகின்ற போது, போரிடுகின்ற சந்தர்ப்பத்திலே தருணத்திலே, மோகனேவா, வாழ்வியலிலே இருக்கின்ற அந்த மோகத்தின் காரணத்தினாலே நான் ஈடுபடுகின்ற எவ்வித செயலாக இருந்தாலும் அந்த செயலிலே வந்து எனக்கு ஏற்படுகின்ற பல்வேறு விதமான விதவிதமான அப்படின்னு அர்த்தம், அந்த உபதிரவங்கள், தொந்தரவுகள், இடர்பாடுகள், எனக்கு ஏற்படுகின்ற தடங்கல்கள், என்னோட அது முன்னேற்றத்துக்கு தடை செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் எனக்கு வந்து அதெல்லாம் தோல்வி, அது அவைகளெல்லாம் தோல்வியுற்று எனக்கு ஒரு சுகமான நிலை, உன்னதமான நிலை அப்படின்ற நிலையை ஏற்படுத்தி கொடுத்து, ரக்க ரக்க, நான் என்னைக்கு ரட்சிக்க வேண்டும்னு சொல்றோம்ல, ரக்ஷ ரக்ஷ, அந்த மாதிரி பல இடர்பாடுகளிலே இருந்து என்னை ரட்சிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் இது. இது வந்து எல்லா தீர்த்தங்கர்களையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரம். அதனால இது வந்து முக்கியமாக வந்து இதை வந்து எனக்கு இந்த மந்திரத்தோட பொருள் தெரியாத காரணத்தினாலே டெல்லி வாழ் சாஸ்திர சாகரம் திருமிகு தேவகுமார் அவர்கள் மஞ்சப்பட்டு பூர்வீகம் பல்மொழி புலமை மிகுந்தவர், பன்மொழி புலமையிலே வல்லவர், அவர்கிட்ட நான் கேட்டேன் இதுக்கு அந்த அபராஜித மந்திரம்னா என்னங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. என்னிடத்தில் இருந்த அபராஜித மந்திரம் சற்று வேறுபாடுகளுடன் இருந்தது, நான் ஒரு புஸ்தகத்தில் பார்த்து எழுதி வச்சுட்டு இருந்தான். அப்புறம் கேட்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி கிடையாது, இதுதான் வந்து உண்மையான மந்திரம் அப்படின்னு சொல்லி எனக்கு விளக்கம் சொல்லி, அவருடைய குரல் ஒலியிலேயே இந்த மந்திரத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கூட எனக்கு சொல்லி நல்ல முறையிலே வழிகாட்டினார்கள். அதன் அடிப்படையில் தான் நான் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கினேன் அந்த மந்திரத்தை பற்றி. அதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சு வேண்டியது உச்சரிப்பில் கவனக்குறை வரக்கூடாது. இது சாதாரணமாக நமது இல்லங்களிலே கூட இதை நாம் நினைத்து பார்க்கலாம் அல்லது உச்சரிக்கலாம். உச்சாரணம் செய்கிற போது நமது இல்லங்களிலே அமைதி, சாந்தம், சகல சுகங்கள், அது மாதிரி எல்லாம் வந்து இந்த இது சொல்றாங்க பாருங்க, ஈர்காயுள் பலவிருத்தி ராஜ்ய விபவம் தானியம் தனம் சம்பத்தம் கீர்த்தி சேமகரம் மகோத்சவம் புத்திரோத்சவம் மங்களம் பந்துர் கோத்திர குலாபிவிருத்தி ஜனகம் சந்திரார்க்க கல்பஸ்தித்திம் சாந்திம் சாந்தி விபவே ஜினேந்திர கீர்த்தி சாந்திம் சாந்தி விபவே இஷ்டார்த்த சம்சித்தையே அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத ஸ்லோகம்லாம் சொல்லும்போது சொல்றாங்க. அந்த மாதிரி சகல விதமான சுகங்களும் அந்த குடும்பத்தில் வந்து அந்த இல்லத்துக்கு வந்து சேரும் அப்படின்றத அர்த்தத்தில் இது அமைஞ்சது தான். அங்கே வந்து அந்த பில்லி ஏவல் சூன்யம் அப்புறம் அது செய்வினை அது இதுன்னு பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் எது இருந்தாலும் இந்த மந்திரங்களை உச்சரிக்கிற போது அது பறந்து போய்விடும் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதை டெய்லி சொல்லலாம். சாம்ராணி போக போட்டுட்டு கூட நீங்கள் அதில் வந்து வெண்கடுகுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வெண்கடுகை அந்த சாம்ராணி புகையில கூட போட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் சுற்றி சுற்றி காட்டலாம். அப்படின்னா துஷ்ட தேவதைகள் ஏதாவது அங்கே வந்து உட்காந்துருந்தா எல்லாம் விலகி போய்விடும், நோய் நொடி
போன்ற மன அமைதி இல்லாத விஷயங்கள் எதுவுமே நடைபெறாது இல்லங்களிலே அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த மந்திரத்திற்கான பவர் அதாவது சக்தி உண்டு. அதுதான் அந்த தர்மன் வந்து கடைசி நேரத்தில் உச்சாடனம் பண்ணினார் அப்படின்றதுனால தான் எனக்கு இது அபராஜித மந்திரத்தை பற்றி விளக்கம் தெரியலன்றதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு மிகுந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இப்படிப்பட்ட சக்தி மிகுந்த மந்திரங்களை அந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் நமது சமண சான்றோர்கள். அதனால் அந்த நீதியில் பாய்ந்த வீமன் மிகுந்த சக்தியோடு அந்த துண்டிக தேவதையோடு போராடுகின்றான். எப்படி போராடுகின்றான் என்பதை நாம் அடுத்த தொடரிலே சொல்ல வருகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஜினேந்திரா.